இந்தியாவின் தலைநகரமாக நாக்பூரை மாற்றப் போவதாக நடிகர் கமல்ஹாசன் கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னா அது கமல்ஹாசனா இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுவாங்க. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? ரெண்டு பிரெயினுமே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமல்ஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமல்ஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவினுடைய கேபிட்டல் நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலாக சொல்லுங்கள், எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவினுடைய விண்டர் கேபிட்டல் சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவினுடைய கேபிட்டல் போயிடும். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் ஷுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின். உண்மையாலுமே சுயநனவோடு தான் பேசுகிறாங்களா? ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுகிறாங்களா? இல்லை திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமல்ஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமல்ஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.